அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 4 மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றஞ்சாட்டப்படுதல் பக்கம் 118 முதல் 123 வரை. தற்கால சமூக அமைப்பின் மீது உலகத்தின் குற்றச்சாட்டு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவ ராஜ்யங்களின் சமூக அமைப்பு கூட ஆய்வுக்குட்பட்டே இருக்கிறது. அதன் பண சம்பந்தமான ஒழுங்குமுறைகள், அதன் பொருளாதார திட்டங்கள், நிறுவனங்கள், மேலும் இதற்கும் மேலாக அதன் சுயநலமான வியாபார நியமங்கள், செல்வத்தை அடிப்படையாக கொண்ட அதன் வகுப்பு பிரிவினைகள், இவை யாவும் அநீதியையும் மக்களின் பாடுகளையுமே குறிப்பிடுவதாக இருக்கின்றன. இவையெல்லாம் இந்த நேரத்தின் நியாய தீர்ப்பில் சமூக நிறுவனங்களின் மேல் தீவிரமாக பிரயோகிக்கப்படுகிறது. வெள்ளியை போன்ற கேள்விக்கும் பொன்னான தரத்திற்கும் முடிவில்லா விவாதங்கள் சாட்சியாக உள்ளன. முதலீடு மற்றும் உழைப்புக்கு இடையிலான ஓயாத சர்ச்சை பெருங்காற்றால் பேரிரைச்சலோடு அலைமோதும் கடல் அலை போல் தற்போதைய சமூக அமைப்புக்கு எதிராக ஒருமுகப்படுத்தப்பட்ட முணுமுணுப்பின் எண்ணில்லா குரல்கள் ஒலிக்கின்றன. விசேஷமாக வேதத்தில் காணப்படுகின்ற நீதி நெறிமுறைகளை அங்கீகரித்து கடைபிடிக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற கிறிஸ்தவ ராஜ்யத்திற்கு எதிராக ஒலிக்கிறது. மொத்தத்தில் உலகத்துக்கு கூட கிறிஸ்தவ ராஜ்யத்தின் நியாய தீர்ப்பில் தேவனுடைய வசனமே அளவுகோலாக இருக்கும். புறஜாதியார், உங்கள் புத்தகத்தை போல நீங்கள் நல்லவர்களாக இல்லை. இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவை கோடிட்டு காட்டி உங்களுக்கு மாதிரியாய் இருப்பவரை நீங்கள் பின்பற்றவில்லை என்கின்றனர். புறஜாதியாரும் கிறிஸ்தவ ராஜ்யமும் அன்பின் சட்டத்தையும் பொன்னான பிரமாணங்களையும் கையிலெடுத்து கொண்டு கிறிஸ்தவர்களின் போதனைகள், நிறுவனங்கள், கோட்பாடுகள் மற்றும் பொதுவான கிறிஸ்துவ முறைமைகள் ஆகியவைகளை அளந்து பார்க்கின்றன. எல்லாமே அரண்மனை சுவரில் எழுதப்பட்ட வினோதமான கையெழுத்தாகிய நீ தரசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்ற சத்தியத்திற்கு சாட்சியாய் இருப்பது போலவே இருக்கின்றன. தற்கால சமூக அமைப்புக்கு எதிரான உலகத்தின் சாட்சியம் பூமியின் எல்லா இடத்திலும் எல்லா தேசங்களிலும் கேட்கப்படுகிறது. இது ஒரு தோல்விமயம் என்று எல்லா மனிதரும் அறிக்கை பண்ணுகின்றனர். எதிர்ப்புகள் எல்லாம் அதிகப்படியாகவே நடைமுறையில் இருக்கின்றது. உலகம் முழுவதிலுமே அபாய ஒலி பரப்பிக்கொண்டும் இருக்கின்றது. தற்போதுள்ள நிறுவனங்களின் எல்லா நம்பிக்கைகளுமே படுமோசமாக அசைக்கப்படுகின்றன. நிரந்தரமாயும் சடுதியாயும் குழப்பங்களாலும் மற்றும் வேலை நிறுத்தங்களாலும் தொழிற்சாலைகளை முடங்க செய்கின்றன. மேலும் கிறிஸ்தவ உலகில் எந்த ஒரு நாடுமே இந்த தற்கால சமூக அமைப்பை எதிர்க்கும் எதிர்ப்பை உச்சரிக்காமலோ பின்பற்றாமலோ கூடிய மட்டும் கூடுதலாகவே அச்சுறுத்தாத நாடு எதுவுமே இல்லை. திரு கேர்லில் என்பவர் கூறுகிறார், இங்கிலாந்தின் தற்போதைய தொழிற்சாலைகள் ஒரு மாபெரும் துர்நாற்றம் வீசும் தொற்று வியாதியை போன்ற சகதியான சிறையாக மிக வேகமாக மாறி வருவதாக தோன்றுகிறது. சரீர பிரகாரமாயும் ஒழுக்கத்திலும் அச்சமூட்டும் ஒரு கொடூரமான தற்போதைய கொல்கதாவாக ஆத்மாவும் சரீரமும் உயிரோடு புதைக்கப்படும் இடமாகவும் மாறி உள்ளது. 30,000 தையக்காரிகள் அதிவேகமாக உயிரை கொடுத்து வேலை செய்கிறார்கள். 3 மில்லியன் நொடிந்து போனவர்கள் வெறுமையாயிருக்க வேண்டிய கட்டாயத்தினால் அழிவுக்குள் தள்ளப்பட்டு தையல் வேலை செய்யும் பெண்களின் விரைவான மரணத்துக்கே உதவி செய்வதாகவும் இருக்கிறது. இவையாவும் முற்றிலும் நம்பிக்கையற்ற நிலைமையையே குறிக்கிறது. யங்மேன் என்ற மற்றொரு பத்திரிகையிலிருந்து கீழ்கண்ட காரியத்தை கோடிட்டு நாம் காட்டுகின்றோம். உலகம் மேம்பட்ட நிலை நோக்கி வளர்கிறதா என்ற தலைப்பில் கீழ்கண்டவாறு சொல்கிறது. வலிமையான மனிதன் நேர்மையான கடும் உழைப்பை வாஞ்சிக்கிறான். ஆனால் பசியும் நிர்வாணமுமான வேதனை போராட்டத்தையே நிரந்தரமாய் கொண்டிருக்கின்றான். அநேக சமயங்களில் பலருக்கு தன் குடும்பத்தின் கஷ்டங்களையும் சுமக்கும் கூடுதல் துயரமும் நேர்ந்து விடுகிறது. மற்றொரு பக்கம் அபரிமிதமான செல்வம் பெரும்பாலும் பேராசையுடனும் அநீதியுடனும் சேர்ந்தே வருகின்றன. ஏழைகள் படுமோசமாய் பட்டினி கிடக்கும் போது இந்த செல்வந்தர்கள் பெரும்பாலும் தங்கள் சகோதரர்களின் தேவைகளை அலட்சியம் செய்கின்றனர். அதோடு சங்கடமான நிலையில் லாசுருக்கள், அதாவது ஏழைகள்,
பிரசித்தி பெற்றவர்கள் ஆகிவிடக் கூடாது என்று அக்கறை கொள்கின்றனர். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் மூச்சு திணறும் வசதியற்ற கடைகளிலும் விரும்பத்தகாத நிலையின் பண்டசாலைகளிலும் வலுக்கட்டாயமாய் வாரத்தில் 70-80 மணி நேரம் வேலையில் அடிமைப்படுத்தப்படுகின்றனர். இவர்களுக்கு சரீரம் மற்றும் மனதளவிலான பொழுதுபோக்கோ சற்று ஓய்வோ கிடைக்காத அளவுக்கு தொடர்ச்சியான வேலை. கிழக்கத்திய நாடுகளில் பெண்கள் துணி தைப்பதிலும் அல்லது தீவெட்டி செய்வதிலும் முழு நாளும் உழைத்து பெரும் கூலியின் ஒரு படுக்கையை வாடகைக்கு கூட எடுக்க முடியாது, அல்லது தங்கும்படியான தனி அறையை பற்றி பேசக்கூட முடியாது. பெரும்பாலும் பட்டினி அல்லது நெறி தவறிய வாழ்க்கை என்று எதையாவது ஒன்றை தீர்மானித்துக் கொள்ளும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் சிற்றின்பமும் பாவமும் பொதுப்பாதையாய் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் பலவீனத்துக்கும் கபட்டுத்தனத்துக்கும் கண்டனம் கூறுவதாய் நிற்கின்றது. வாலிபரை பொறுத்தமட்டில் சூதாடி சிறைக்கு செல்கின்றனர். குடியினால் தங்களையே கல்லறைக்குள் சடுதியாய் வைக்கின்றனர். எல்லா மதிப்பிற்குரிய செய்தித்தாள்களிலும் குதிரை பந்தயத்தை குறித்த நீண்ட அறிக்கைகள் ஆக்கிரமித்துள்ளன. மேலும் கிறிஸ்தவ அரசாங்கங்கள் ஒவ்வொரு தெரு முனைகளிலும் பொது விடுதிகளை ஸ்தாபிக்க அனுமதிக்கின்றன. பாவம் எளிதாக்கப்படுகின்றது. தவறான நெறிகள் மலிவாகி போனது. வியாபாரத்தின் சூழ்ச்சியே வியாபித்து இருக்கிறது. அரசியலில் கசப்பும் மதத்தில் ஆர்வமின்மையுமே இருக்கிறது. பிலடெல்பியா பிரஸ் சற்று காலத்திற்கு முன் கீழ்கண்டதை பிரசுரித்தது. அபாயம் எதிர்கொள்கிறது. பெரும் பணக்காரர், பரம ஏழை என்ற இரண்டு பெரும் வகுப்புகள் நியூயார்க் நகரை இரண்டாக பிரிக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கடின உழைப்புடைய நியாயமானதை செய்யும் ஜனமாகிய நடுவர்க்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. அதுவும் ஒன்று உலக சொத்துக்களையுடைய மேலிடத்துக்கோ அல்லது வறுமையின் கீழோ சென்று விடுகிறது. இந்த இரண்டு வகுப்புகளின் இடையே மிக வேகமாக வளரும் குறிப்பிடும்படியான தீமையை விளைவிக்கக்கூடிய வகுப்பு ஒன்று மறுப்புக்கிடமில்லாமல் காணப்படுகிறது. இங்கு சில மனிதர் உண்டு. அவர்கள் $1 கோடி 2 கோடி டாலர்களும் மதிப்பு சொத்து உடையவர்கள். உங்களுக்கு அவர்களை பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு பெண்மணியை தெரியும். அவர் ஒரு பிரதானமான வீட்டில் வசிப்பவரும் ஒரு மந்திரியினுடையதை போன்ற வாழ்க்கை முறையை கொண்டவர். குறைந்தபட்சம் $3 கோடி ஐந்து வருடங்களுக்குள்ளாய் செலவழித்தவர். அவரது இழப்புக்கு முன்னர் தர்ம நெறி கொடைகளே $70 லட்சம் குறைவில்லாமல் எட்டிவிடும். அவரது வீட்டில் ஓவியங்கள், வைரங்கள், சிற்பங்கள், விலையேறப்பெற்ற கற்கள், தரமான தங்கம் மற்றும் வெள்ளியிலான பொருட்கள், கற்பனை திறனுடைய விலையேறப்பெற்ற கலைப்பொருட்கள் ஆகியவை ஏறக்குறைய $15 லட்சம் மதிப்புடையவைகளாக இருக்கின்றன. ஆனால் இவருக்கு அண்டை வீட்டார் இவரை விட பல மில்லியன் பணக்காரர்களாக இருக்கின்றனர். இங்கு வாழும் மனிதர்களில் சிலர் 20 வருடங்களுக்கு முன் கேத்தம் தெருவில் துணிகளை விற்றவர்கள் இன்றோ வருடம் $100,000 செலவிடும் வாழ்க்கையை வாழ்கின்றனர். இவர்கள் அணியும் அணிகலன்கள் $25,000 மதிப்புடையவைகள். என்னோடு மேடிசன் அவென்யூ காரில் ஒரு நாள் வாருங்கள். மழையோ வெயிலோ காலை 10 மணி முதல் மாலை 5 அல்லது 6 மணிக்குள் ஒரு காருக்கு பின் ஒரு கார் என்று வரிசையாக அதில் நெருக்கமாக பெண்மணிகள் அமர்ந்து செல்வதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். $500 முதல் $5,000 வரை பெருமானமுள்ள வைர காதணிகளையும் கையுறையிடாத சிவந்த பெருத்த கைகளில் மின்னும் அணிகலன்களுடன் செல்வர் என்னுடன் ஸ்டியூ ஆர்ட்ஸ் பழைய கடை 9ஆம் வீதியின் மூளை மற்றும் பிராட்வே 30ஆம் வீதி மற்றும் பிராட்வேவுக்கு ஏதாவது ஒரு நாள் வாருங்கள். ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்கள் அல்லது விசேஷ தினங்களில் அல்ல. எல்லா நேரமும் கூட்டம் கூட்டமாய் பெண்கள் நீர்நாய் தோளினால் ஆன கால்வரையில் ஆன உடுப்புகளுடன் இவை $500 முதல் $5,000 வரை பெறும். இதனுடன் வைரக்காதணி, மோதிரங்கள் மற்றும் விலையேறப்பெற்ற ரத்தினங்களை அணிந்து அலங்கார கைப்பைகளில் பணத்தை நிரப்பிக் கொண்டு வருவதை உங்களுக்கு காட்டுகிறேன். இவர்கள் நியூயார்க்கை நிரப்பி வரும் புது பணக்காரர்களாக காணப்படுகிறார்கள். இதே வீதியில் அதே நேரத்தில்
$1 பணத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதும் ஆட்களையும் உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். அவர்கள் உடைகள் கிழிந்து கந்தையுடனும் மிகவும் அவலமாய் காணப்படுவர். அவர்களது பிடியளவு ஆகி போன இடுப்பில் கிழிந்த காட்சட்டை, கயிறு அல்லது மெல்லிய சரடு அல்லது குண்டூசியால் இறுக்கி கட்டப்பட்டிருக்கும். காலுறை அணியாத பாதங்கள் தரையில் தேய்ந்து நடந்து கொண்டிருக்கும். முகத்தின் நிறம் மாறி முகத்தின் தாடி நீண்டு வளர்ந்து தலைமுடி போல் அலைமோதும். கைகள் சிவந்து நகங்கள் வளர்ந்து வளைந்து போய் காணப்படும். இந்த கூரிய நகங்கள் இந்த புது பணக்காரர்கள் மீது பாய எவ்வளவு நேரம் பிடிக்கும் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த எண்ணம் பிறந்து உருவாகிவிட்டது. இந்த உணர்வு வளர்கிறது. இந்த உணர்வு சீக்கிரமாகவோ தாமதமாகவோ நிச்சயம் வெடிக்கும். நேற்று இரவுதான் 14th வீதி வழியே நடந்து வந்தேன். அதில் ஒரு சில வீடுகள் மட்டுமே விடப்பட்டிருக்கின்றன. அவைகளின் ஒன்றின் முன்னே பார்த்தபோது கதவிலிருந்து நடைபாதை வரை ஒரு விதானம், அதனடியில் மிகவும் நேர்த்தியாய் ஆடை அலங்காரம் செய்த பெண்கள் தங்களது பாதுகாவலர்களுடன் தங்கள் வாகனங்களிலிருந்து திறந்திருக்கிற கதவுக்கு சென்றார்கள். அதிலிருந்து ஒளி வெள்ளமும் இலை இசையொலியும் வந்தது. நான் கூட்டத்துடனே நின்றேன். மிகப்பெரிய கூட்டம். ஒரு நிமிடம் என்னுள் ஒரு எண்ணம் உதித்தது. ஏதாவது செய்தாலொழிய, அதுவும் வெகு விரைவில் நிச்சயமாய் வெடிக்கப் போகும் ஒரு புரட்சி, திடீர் கிளர்ச்சி ஒன்று வெடிக்கப் போவது தவிர்க்க முடியாததாய், அதுவும் மிக விரைவில் செய்யப்படாவிட்டால் மிகவும் நிச்சயமானது என்று என் மனது கூறியது. தற்போதுள்ள கேடுகளை அகற்ற மட்டுமன்றி அது பரம ஏழுகள் மூலம் பெரும் பணக்காரர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. அந்த பெண்மணிகளின் பேச்சு அவ்விதம் நம்மை நினைக்க தூண்டுகிறது. மேட்டிமை, பெருமை, கேட்டுக்கு காரணமானவை, மூர்க்கத்தனமானவை என்று தேவையான எல்லாமும் அங்கிருந்தன. அங்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒன்றே, அது ஒரு தலைவர் மட்டுமே. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 123 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். புரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 4, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றஞ்சாட்டப்படுதல், பக்கம் 123 முதல் 128 வரை. வியர்வை சிந்தும் அடிமைத்தனமும் வேலையற்ற ஜனக்கூட்டத்தின் அவல நிலையும் மிக குறைந்த கூலி பெறும் மற்றொரு பட்டாளமும் மிகவும் சொகுசும் அளவுக்கு மிஞ்சிய சொத்துக்களின் ஊதாரித்தனமும் ஒன்று கொன்றுடன் இந்த உலகத்தில் முரண்பாடு அடைகிறது. இதையே லண்டன் பத்திரிகை கொஞ்ச நாட்களுக்கு முன் கூறியதாவது, ஒரு கோடீஸ்வரரின் மாளிகை, திரு கொர்னலியு வேண்டர் வில்ட், நியூயார்க்கை சேர்ந்த கோடீஸ்வரர், ரயில்வேயில் பெரும் புள்ளி. சமீபத்தில் அவரது புதிய மாளிகையை ஒரு மாபெரும் நடன அரங்கத்துடன் திறந்துள்ளார். இந்த சுமாரான மாளிகையில் வெறும் 10,000 ஆட்கள் மட்டுமே, அதுவும் வருடத்தில் 6 மட்டுமே தங்குவதற்காகும். மற்ற 6 அவ்வீடு போட்டியே வைக்கப்படும். 57th வீதி 5th அவென்யூவில் இருக்கும் இதன் மதிப்பு $1,00,000 ஆகும். ஸ்பெயின் கட்டிய வடிவமைப்பை வெளியேயும் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டு சிகப்பு முகப்புகளுடன் கோபுரங்களும் கொத்தளங்களும் கட்டப்பட்டு இருந்தது. இது கம்பீரமான மாடங்களுடனான 3 கட்டிடமாகும். நியூயார்க்கில் இருக்கும் தனியார் நடன அரங்குகளிலேயே இது பெரியது. 75 நீளமும் 50 அகலமும் உடையது. 6th லூசியின் பாணியில் வெள்ளியும் தங்கமுமாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மேல் கூரை பெரும் மதிப்பு பெறும். இரட்டை கூம்பு வடிவத்தில் மன்மதன் மற்றும் அழகிய மங்கைகளின் வண்ண தீட்டுகளுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த வேலைப்பாடுகளுடைய பூக்களும் அதன் மையத்தில் மின்சார சரவிளக்கும் நடுவில் பிரம்மாண்டமான படிக சரவிளக்கு ஒன்றும் தொங்கவிடப்பட்டிருக்கும். அரங்கத்தின் தரை முதல் மேற்கூரை வரை இயற்கை மலர்களால் இரவில் அலங்கரிக்கப்படும். அதன் மதிப்பு $1,000 ஆகும். அதன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு $5,000 வரை இருக்கும்.
இதன் தோட்டம் போல் பெரிதானது ஒன்று இந்த உலகில் இல்லை. ஏனெனில் ஒரு சாதாரணமான பட்டணத்தின் அளவில் அது இருந்தது. அதற்காக 70,000 டாலர்கள் கொடுக்கப்பட்டது. 25,000 டாலர்கள் மதிக்கத்தக்க ஒரு வீட்டை பூந்தோட்டம் அமைக்க வேண்டி அழிக்க வேண்டி இருந்தது. சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியாவில் தொழில் என்ற பத்திரிகையில் இந்த நாட்டின் இரு பணக்காரர்களின் அளவுக்கு மிஞ்சிய ஊதாரித்தனத்தை குறித்து கீழ்கண்டவாறு விமர்சித்து வெளியிட்டது. பாரிஸில் நடந்த தி வெனே மேக்கர் இரவு விருந்தும் நியூபோர்ட்டில் நடந்த வெண்டர்ஃபீல்ட் இரவு விருந்தும் சேர்ந்து குறைந்தது 40,000 டாலர்கள் பிடித்திருக்கலாம். சொல்லப்போனால் அதைவிட அதிகமாகவும் ஆகியிருக்கும் எனலாம். இந்த தேசத்தில் ஏற்பட போகும் மாறுதலுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இவ்வித நிகழ்ச்சிகள் இருந்தன. நூற்றுக்கணக்கான ஆடம்பர செலவினங்களுக்கு இது ஒரு மாதிரி மட்டுமே. முடிவு வருவதற்கு முன்னரே நகரிலும் இதையொத்த விருந்துகள் நடக்கலாம். ஒரு நூற்றாண்டுக்கு முன் நடந்த புரட்சிக்கு இவ்வித ஆடம்பரங்களே கட்டியும் கூறின. ஆடம்பரம் மற்றும் தீய வழிகளில் வெளிநாட்டில் இருக்கும் அமெரிக்கர்கள் வருடத்திற்கு செலவிடும் பணமானது நமது நாட்டின் வருடாந்தர வருமானத்தில் 1/3 ஆகும் என மதிப்பிடப்படுகிறது. நேஷனல் வியூ என்ற பத்திரிகையில் முன்னொரு காலத்தில் நியூயார்க் நகரத்தின் சமூக தலைவராக இருந்த வாட்மேக் அலிஸ்டர் கொடுத்த மிகவும் கவனத்தை தூண்டும் ஒரு துண்டு செய்தி கீழ்கண்டபடி கூறுகிறது. சராசரியான நிலையில் உள்ள கணவன் மனைவி 3 குழந்தைகளுடைய ஒரு குடும்பத்தின் வருட செலவானது 146,945 டாலர்கள். இதில் வீட்டு வாடகை நகரமானால் 29,000 டாலர்கள், கிராமமானால் 14,000 டாலர்கள். கிராம வீட்டின் செலவு 6,000 டாலர்கள். வீட்டு வேலைக்காரரின் ஊதியம் 8,016 டாலர்கள். வீட்டு செலவு வேலையாட்களின் ஊதியத்துடன் 6,000 டாலர்கள். அவரது மனைவியின் உடுப்புகள் 10,000 டாலர்கள். அவரது உடுப்புகள் 2,000 டாலர்கள். குழந்தைகளின் ஆடை மற்றும் கை செலவுக்கு 4,500 டாலர்கள். குழந்தைகளின் பள்ளி செலவுகள் 3,600 டாலர்கள். நடனம் விழாக்களுக்கான செலவுகள் 7,000 டாலர்கள். விருந்து உபசாரங்களுக்கு 6,600 டாலர்கள். நாடக அரங்கத்திற்கு 4,500 டாலர்கள். திரையரங்கு செலவு மற்றும் அதன் பிறகான இரவு விருந்துகளுக்கு 1,200 டாலர்கள். தினசரி பத்திரிகை மாத இதழ்களுக்கு 300 டாலர்கள். புத்தகங்களுக்கு 500 டாலர்கள். திருமண மற்றும் விடுமுறை பரிசுகளுக்கு 1,400 டாலர்கள். ஆலய சந்தாவுக்கு 300 டாலர். கிளப்புக்கு 425 டாலர்கள். மருத்துவருக்கு 800 டாலர்கள். பல் மருத்துவருக்கு 500 டாலர்கள். கிராமத்தில் இருக்கும் வீட்டிற்கு போய் வரும் வீட்டினரது செலவு 250 டாலர். ஐரோப்பாவில் பிரயாணத்திற்கு 9,000 டாலர்கள். தொழுவங்களுக்கு 17,000 டாலர்கள். சன்சி எம் டிம்யூ சொல்கிறதாவது, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 50 நபர்கள் நாட்டின் பொருளாதாரத்தையே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர். அவர்கள் ஒரு முடிவுடன் கூடினால் 24 மணி நேரத்தில் எல்லா போக்குவரத்து மற்றும் பொருளாதாரத்தை ஸ்தாபிக்க செய்ய முடியும். எல்லா வியாபாரத்தையும் நிறுத்தி வைக்க முடியும். இந்த 50 பேர் தாங்கள் நினைக்கும் நேரத்தில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தி பெரும் பீதியை உண்டு பண்ணக்கூடும். சபை அதிகாரங்களை பற்றிய உலகத்தின் தீர்ப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சபையை குறித்ததான விமர்சனம் முடியாட்சி மற்றும் பிரபுக்களாட்சியை போலவே அத்தனை கடுமையாகவே இருக்கிறது. ஏனெனில் அவை சுய விருப்பங்களுக்காக செய்யப்பட்டவை என்று நன்கு உணர்த்தப்பட்டிருந்தது. இந்த மனவெழுச்சிகளுக்கு கீழ்கண்டவைகள் எடுத்துக்காட்டுகளாக கூறப்பட்டுள்ளன. தி நார்த் அமெரிக்கன் ரிவ்யூ என்ற பத்திரிகை சில ஆண்டுகளுக்கு முன் ஜான் எட்கான்ட் ரேமண்ட் என்பவரால் எழுதப்பட்ட சபையின் சரிவு என்ற கட்டுரையை வெளியிட்டிருந்தது. இதில் சபைக்கு தேவாலயங்களுக்கு எதிரான சக்திகளை குறித்தும் முடிவில் நிச்சயம் அவை அழிவுக்கே கொண்டுவிடும் என்பதை பற்றியும் அவர் கூறியிருப்பதாவது, கிறிஸ்தவ சபை தற்போது மிகுந்த முரண்பாடான போராட்டத்தின் நடுவில் இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் நிறுவப்பட்டது முதல் இல்லாத அளவு அநேக
எதிர் சக்திகள் அதன் மீது அடுத்தடுத்து படையெடுக்கின்றன. உலக சக்தி என்று சில வேதாந்திகள் குறிப்பிடும் தற்போதுள்ளதை காட்டிலும் வலிமையாக இருந்ததில்லை. சபையானது ஏதோ காட்டுமிராண்டித்தனமான ஜனங்களினாலோ அல்லது மூட நம்பிக்கையுடைய வேதாந்திரிகளினாலோ அல்லது புராணங்களை நம்பும் மதங்களின் ஆசாரியராலோ எதிர்க்கப்படாமல் மிகவும் மேன்மையான கலாச்சாரமும் ஆழ்ந்த கல்வியும் ஆழமான தெளிவான ஞானமும் உடைய தேசங்களாலே எதிர்க்கப்படுகின்றன. தனது வளர்ச்சி பாதை முழுவதிலும் உலக சக்தியால் தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு அதை சமாளித்தால் சபை உயர்வான நிலையை பெற்றமைக்கு அடையாளமாகவும் மனித சிந்தனைக்கு ஓர் சீரிய குறிக்கோளாகவும் இருக்கிறது. மேலும் அவளது சபையின் எதிர்ப்பாளர்கள் யாவருமே வேலைக்கு அப்பால் இருக்கவில்லை. நீண்ட அங்கிகளை அணிந்தும் தன் அதிகாரத்தின் குரலோடும் உலகுக்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டும் அவளுக்குள் இருப்பவரின் அநேகர் அவளது தலைமையை தூக்கி எறிந்து அவளது மேன்மையை குறித்து வாதிடவும் தயாராக இருக்கின்றனர். சபையின் சட்டத்திட்டங்களுக்கு இன்னும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் திரளானவர்கள் தற்போது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர். சந்தேகம் என்பதே கீழ்ப்படியாமை மற்றும் கைவிடுதலுக்குமான முதல் படியாய் இருக்கிறது. சபைகளில் எத்தனை உண்மையுள்ள ஆத்துமாக்கள் தங்கள் ஆவியில் வேதனையோடு முனகுகின்றன என்பதையும் துன்பம் அனுபவிக்கின்றன என்பதையும் உலகத்தால் அறிய முடியாது. ஆனால் இன்னமும் தங்கள் நாவை அடக்கி வாயை மூடி மனசாட்சியின் நிமித்தம் பேசாமல் மௌனமாய் இருக்கின்றனர். தங்கள் சகோதரர் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இப்படி இருக்கின்றனர். அவர்கள் அமைதலாய் இருப்பது கண்டனத்துக்கு பயந்து அல்ல, ஆனால் காலம் கடந்து விட்டது. சபை தவறு செய்யாமலேயே நேர்மையற்றது என குற்றப்படுத்தப்படும் என்பதற்காகவே. மேலும் அவர் கூறுவது, தற்போதைய தேவை புதியதொரு சுவிசேஷம் அல்ல, ஆனால் பழைய சுவிசேஷம் புதிய அர்த்தங்களுடன் ஆகும். எல்லா இடத்திலும்